ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ட்ராக் வந்துருக்கேங்க. விண்டோஸ் 11 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேருக்கு விண்டோஸ் 11 ரொம்பவே பிடிச்சிருக்கு. விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11க்கு நிறைய அப்கிரேட் கொண்டு வந்ததுனால விண்டோஸ் 11 நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு. விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதுக்கு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியும். அதை பற்றின ஒரு டெடிக்கேட்டான வீடியோ நிறைய விட நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கேன். விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் விண்டோஸ் 11 பற்றின ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லலாம். இன்ஸ்டா பண்ணி யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோ பார்க்க பண்ணி ஃபஸ்ட் நம்ம சேனல் வந்து பார்க்குறேன்னா கீழே கிரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி வந்து விண்டோஸ் 11 ரொம்பவே எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கு. அதனால் எப்படியாவது நம்ம லேப்டாப் நம்ம கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துச்சு, அதில் சில பேர்த்துக்கு கண்டிப்பாக ரொம்பவே அடி வாங்கிருச்சு. ஏன்னா கொடுத்த ரெக்யூர்மெண்ட்ஸில் இன்டெலோட 8 Gen அண்ட் அபவ் இருக்கணும். அண்ட் AMD வந்து பார்த்தீங்கன்னா Gen 2 மேலே இருக்கணும். அப்படி சொன்னதுனால கிட்டத்தட்ட நிறைய பேர்னால விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக சில பேர் இன்ஸ்டால் பண்ண முடியாமல் தான் போயிருக்கும். அப்படி யாராவது இருந்துச்சுன்னா கிழக்கு இருக்க அம்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி சில பேர் இன்ஸ்டால் பண்ண முடியாதவங்க தான், எப்படியாவது நம்ம ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி நம்மளும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி சொல்லி வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் வைரஸும் வச்சு ஜாயின் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை பற்றி டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபேமஸ் XDA டெவலப்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெப்சைட்டில் அஃபிஷியலாக ஒரு பிளாக் வந்து பார்த்தேன், ஃபேக் விண்டோஸ் 11 என்னடா சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம விண்டோஸ் 11 இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது, பட் யூஸ் பண்ணோம்னா விண்டோஸோட இன்ஸ்டால் ஜாயின் பண்ணி சில பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால வந்து தான் வேறு வெப்சைட் வேறு அன்வான்ட் வெப்சைட்லாம் தேடி போய் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் கூட சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டர் ஃபைல் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைலை வந்து கூடவே ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதோட GB சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 GB மேலே இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சந்தேகம் வரது இல்லையாமா. அப்படி அந்த ஆக்டிவேட்டர் ப்ளஸ் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் நமக்கு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேக் மை ஃபைல்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்பையும் சேர்த்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதில் கண்ணுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறோம், அது கூட சேர்த்து இன்னொரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுது. அது நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இமேஜ் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷோ பண்ணுறேன், அவங்க அந்த பிளாக்ல இருந்தது. அண்ட் நம்ம சின்ன சர்ச் பண்ணி பார்க்கும்போது காஸ்பர்ஸ்கி டெய்லி அந்த பிளாக்ல வந்து கூட போட்டிருக்காங்க. அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல எஸ் கொடுக்குறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இதெல்லாமே வந்து போட்டுட்டு கீழே டேக் மை ஃபைல்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த EXE ஃபைலும் சேர்ந்து தான் அதில் இன்ஸ்டால் ஆகுது. அது இன்ஸ்டால் பண்ண மூலமா நம்மளோட சிஸ்டத்தை வந்து ஆட்ஸ்ல நிறைய ஷோ ஆகிறதாகட்டும், வைரஸஸ்ல வந்துச்சுன்னா நம்மளோட சிஸ்டத்தை ஈஸியாக வந்து அவங்க ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டோல் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து திருடிக்க முடியும். நம்ம பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் அண்ட் யூடியூப் ஏதாவது சேனல் ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் பாஸ்வேர்ட்ஸ் ஜிமெயில் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுத்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எடுத்தவொன்னே அப்போவே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாலும் ஒரு கொஸ்டின் மாதிரி தான். இன்ஸ்டால் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சும் அவங்களோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கலாம். அதனால் விண்டோஸ் 11 அஃபீஷியலாக இது வரைக்கும் ஐஎஸ்ஓ ஃபைல் ரிலீஸ் பண்ணலீங்க, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன், இந்த வருஷம் அக்டோபர் 2021 கூட விண்டோஸ் 11 வரதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2-3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 தரப்புலேருந்து அஃபிஷியலாக வரும். அப்படி இல்லாட்டி 2022 மே பேட்சில் வந்து கண்டிப்பாக நமக்கு விண்டோஸ் 11 வந்து கொடுத்துரும். அது வரைக்கும் நமக்கு விண்டோஸ் 10 அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி என்னால் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் டெவலப்பர் சேனல் இன்சர் ப்ரிவியூ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் விண்டோஸ் 11 ஒவ்வொரு பில்டாக ஒவ்வொரு பீட்டா வருஷனாக நீங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் அ சேஃப் மோட், அதாவது விண்டோஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக இருக்கிறது இதுதான் ஒன்று தான் சேஃப் மோட். அப்படி இல்லைனா நம்ம வெயிட் பண்ணும், 2 இல்லாத 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்படி யாருக்குமே சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் வரலைங்க, எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு வந்து வராது போல தெரியுதுன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு சேஃப் வழியில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் ப்ளே பண்ணும். அன்வான்டாக எதிர்ப்பு போனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ரோ, இப்படி பண்ணி இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அதுக்கான ஒரு பதில் நம்மக்கிட்ட அது கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட முதலே வந்து சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக இன்னும் வரல, இந்த ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஏகப்பட்ட லேப்டாப் அடி வாங்குது. அப்படி நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் விண்டோஸ் 10 நிறுத்திடுவாங்களான்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் விண்டோஸ் 10 அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் வேறு வழி இல்லை, இன்னும் 2 அல்லது 3 வருஷம் கழிச்சு நீங்கள் புது லேப்டாப் வாங்கும்போது அப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ்
லெவனோடய வந்துடும். கண்டிப்பாக இன்டலோட எயிட்ஜனுக்கு மேலே தான் வந்து இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணோம்னா சொன்ன கண்டிஷன்ஸ் இன்டல் எயிட்ஜனுக்கு மேலே இருக்கணும், ஏஎம்டி 2 ஜனுக்கு மேலே இருக்கணும். அண்ட் சப்போர்ட்டோட விண்டோஸ் 11 சப்போர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. அஃபிஷியலாக விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. ரிலீஸ் பண்ணவனா தனியாக ஒரு டெடிக்கேட்டர் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஐஎஸ்ஓவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை நிறுத்திடுங்க இதோட. அண்ட் இந்த விஷயத்தை எப்போவுமே பண்ண வேணாம், ரொம்பவே பொறுமை முக்கியம். ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆக்சஸ் பண்ணணும்னா இவ்வளோ அவசரம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நானே இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண கிடையாது, பிகாஸ் என்கிட்ட லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகலை, டெஸ்க்டாப் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு சொல்லி தான் நானே இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். ஆஃபீஸில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், தப்பில்லை. இன்னொரு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணலாம். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணியாச்சான், இன்னும் கொஞ்சம் 4-5 மாதம் தான் வெயிட் பண்ண மாட்டோமா என்ன? அதனால் வெயிட் பண்ணி விண்டோஸ் 11 அஃபிஷியலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா விண்டோஸோட இன்சைடர் பிரிவியூவில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் நாள் கழிச்சு வெயிட் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் ஐஎஸ்ஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத அன்வான்ட் வெப்சைட்டில் ஐஎஸ்ஓ ஃபைல் இந்த மாதிரி எக்ஸி ஃபைலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை நீங்களே வந்து வைரஸஸ் வந்து அட்டாக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஹேக்கர்கிட்ட கொடுக்குற மாதிரி நீங்களே வந்து வச்சுக்க வேண்டாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ இது தான், இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாளோடு உங்களை சந்திக்கிறேன்.